ரஷ்யாவில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ராணுவம், நிதி, வெளியுறவுத் துறைகளின் மத்திய அமைச்சர்கள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசுமுறை பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அதிபர் அனுரகுமார திசநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்டோரை சந்திக்கும் ஜெய்சங்கர் இலங்கை சிறையில் வாடும் இந்திய மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மத்திய அரசின் ரயில்வே துறையில் பணியாற்றி வரும் 1,71,000 ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கான ஊதியம் தீபாவளி போனஸாக வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதற்கான ஒப்புதல் மத்திய அமைச்சரவையில் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மத்திய அரசுக்கு கூடுதலாக 2,029 கோடி ரூபாய் செலவாகும் என கூறப்படுகிறது. மராத்தி, பெங்காலி உட்பட மேலும் 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்தியாவில் தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, ஒடியா என 6 மொழிகள் செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கும் நிலையில் மராத்தி, பெங்காலி, பாலி, அசாமி, பிராக்டிட் ஆகிய 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கிட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மெட்ரோ 2வது கட்ட திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வரும் 6ஆம் தேதி சென்னை வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு வரும் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் வான் சாகச நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக பிரதமர் மோடி சென்னை வரவுள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசு நிதி தரவில்லை என காரணம் கூறி ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்காதது கடும் கண்டனத்திற்குரியது என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கார் பந்தயத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்த திமுக அரசு மாநில அரசின் நிதியிலிருந்து சுமார் 32,500 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு உடனடியாக சம்பளத்தை வழங்குமாறு வலியுறுத்தியுள்ளார். வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கான பூஜை மற்றும் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த வீசாலை கிராமத்தில் வரும் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக மாநாடு அந்த கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற உள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரஜினிகாந்த் இன்று வீடு திரும்பினார். கடந்த மாதம் 30ஆம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இதய இரத்த நாளத்தில் வீக்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு ஸ்டென்ட் வைக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளோடு சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று மாலை தொடங்குகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் இந்த நிகழ்ச்சியில் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் நடத்தப்பட உள்ளது. ஆம்சாங் கொலை வழக்கில் 5,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 5ஆம் தேதி ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 28 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள சம்போ செந்தில் மொட்டை கிருஷ்ணனை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக நாகேந்திரன் பெயரை காவல்துறை சேர்த்திருக்கிறது. எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் A2 குற்றவாளியாக சம்போ செந்திலும், A3 குற்றவாளியாக நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் ஆகியோரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி போலி NCC முகாம் பாலியல் வழக்கில் அக்டோபர் 15ஆம் தேதி இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என அரசு சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணையை CBIக்கு மாற்றக்கோரிய வழக்கை அக்டோபர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுவதுதான் ஊடக தர்மமா என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வினவியிருக்கிறார். தமிழிசை துணைநிலை ஆளுநராக இருந்தபோது அவருக்கு 2.99 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக தனியார் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் புதிய தலைவராக ஓய்வு பெற்ற நீதியரசர் தமிழ்வாணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆணையத்தின் தலைவராக இருந்த நீதியரசர் PR சிவகுமார் கடந்த மே 11ஆம் தேதி ஓய்வு பெற்றார்.
அமலாக்கத்துறை தைலாபுரத்திற்கு வர முடியாது என்றும் இது பாமகவின் கோட்டை எனவும் அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அன்புமணி மீது வழக்கு உள்ளதால் பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்திருப்பதாக கூறிய ஆர் எஸ் பாரதிக்கு பதிலடி கொடுத்தார். தொழில்துறையில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. 2021 ஆண்டிற்கு பிறகு 46 புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், 139,725 இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கூவமாற்றில் கொட்டப்பட்ட கட்டிடக் கழிவுகளை அக்டோபர் 14 முழுமையாக அகற்றாவிட்டால் அபராதம் விதிக்க நேரிடும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்துக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக அகற்ற உத்தரவிட்டுள்ளது. கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் எதிர்த்து கேள்வி எழுப்பியதற்காக அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாமன்ற கூட்டத்தில் எதிர்த்து கேள்வி எழுப்பியதற்காக சஸ்பெண்ட் செய்வீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். நவராத்திரியை முன்னிட்டு உச்சநீதிமன்ற கேன்டீனில் அசைவம் மற்றும் வெங்காய பூண்டு சேர்க்கப்பட்ட உணவுகள் வழங்கப்படவில்லை என புகார் கூறி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவருக்கு வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். வழக்கம் போல அசைவ உணவுகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சாபம் விட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசியதை சுட்டிக்காட்டி தமிழில் உரையாற்றினார். சாவர்கர் மாட்டு இறைச்சி உண்பதாக கூறி கர்நாடக அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் விவாதத்தை கிளப்பியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் பேசிய அமைச்சர் தினேஷ், பிராமணரான சாவர்கர் பசுவதைக்கு எதிரானவர் இல்லை என்றும் அவரும் மாட்டு இறைச்சி உண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஹரியானாவில் கடந்த 2 அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. ஹரியானாவில் மொத்தமுள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வருகின்ற 5 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் சார்பிலும் சுயேட்சையாகவும் மொத்தம் 1031 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். நடிகை சமந்தா நாகசைதன்யா விவாகரத்து குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய தெலங்கானா அமைச்சர் கொண்டா சுரேகாவுக்கு எதிராக நடிகர் நாகார்ஜுனா அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள நாம்பள்ளி நீதிமன்றத்தில் அமைச்சருக்கு எதிராக நாகார்ஜுனா மனு தாக்கல் செய்திருக்கிறார். திருமண பந்தத்தில் கட்டாய பாலியல் உறவை குற்றமாக கருத வேண்டிய அவசியமில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பதிலளித்த மத்திய அரசு, கணவன் மனைவியை கட்டாயப்படுத்தி உறவு வைத்துக் கொள்வதை பாலியல் குற்றமாக கருதினால் திருமண பந்தத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் இரவில் வீடு புகுந்து ஆசிரியர் குடும்பமே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர் சுனில்குமாரின் மனைவி பூனம் பாரதி சந்தன் வர்மா பாரதி என்பவர் மீது பாலியல் மற்றும் கொலை மிரட்டல் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுனில்குமார், அவரது மனைவி, 2 என நால்வரும் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். மாநிலம் ஆக்ராவில் மகள் பாலியல் தொழில் செய்து போலீசில் சிக்கிக் கொண்டதாக வாட்ஸ்அப்பில் வந்த போலி செய்தியை கேட்டு தாய் மாரடைப்பால் உயிரிழந்தார். அரசு பள்ளி ஆசிரியரான மேத்யூ வெர்மாவை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர், போலீஸ் அதிகாரி என கூறிக்கொண்டு தங்களது மகள் பாலியல் தொழில் நடத்தி மாட்டிக்கொண்டதாகவும், வழக்கு பதியாமல் இருக்க 1,00,000 தருமாறும் மிரட்டியுள்ளான். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் 161 உயர கோபுரத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கின. இது 4 நிறைவடையும் என்று கோவில் கட்டுமான குழு தலைவர் நிருபேந்திரா மிஸ்ரா தெரிவித்துள்ளார். அதே சமயம் கோவில் வளாகத்தில் 7 முனிவர்களுக்கு கோவில்களை கட்டும் பணியும் வேகம் பெற்றுள்ளது. கோவையில் நடைபெறும் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக காவல்துறை அதிகாரிகளுக்கான திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியை தமிழ்நாடு போலீஸ் DGP சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் போலீஸ் உயர் அதிகாரிகளோடு DGP ஆலோசனை நடத்தினார். முன்னதாக DGP சங்கர் ஜிவாலுக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. வடகிழக்கு
பருவமழை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை மற்றும் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மண்டல கண்காணிப்பு அலுவலர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகை கூட்டரங்கில் நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையாளர் குமர குருபரன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் குலு கண்காட்சியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார். நவராத்திரி விழாவை ஒட்டி நவராத்திரி குலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ராஜ்பவன் இமெயில் மூலமாக விண்ணப்பிக்கும் பொதுமக்கள் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த குலு கண்காட்சியில் பங்கேற்கலாம். வீட்டை காலி செய்யுமாறு மூதாட்டியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் மதுரை மாநகராட்சி துணை மேயர் மற்றும் அவரது சகோதரர் உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மாவட்ட நீதிமன்ற தலையீட்டை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் அமையவுள்ள இடங்களில் அமைச்சர்கள் சேகர் பாபு, தாமோ அன்பரசன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். கோவூர் குளத்தை மேம்படுத்துவது, ஐயப்பந்தாங்கல் பேருந்து நிலையத்தை சீரமைப்பது உள்ளிட்ட பல திட்டங்கள் குறித்து இரு அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டு ஆலோசித்தனர். சென்னையில் பணிபுரிந்து வரும் வேறு பெண்களுடன் தொடர்பில் இருக்கும் இரு காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரவர் மனைவி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் சவுந்தரராஜன் மற்றும் தாம்பரம் இருப்பு பாதை காவல் நிலையத்தில் பணியாற்றும் பிரசாத் மீது புகார் அளிக்கப்பட்டது. சேலம் அழகாபுரம் பகுதியில் 15 வயது பள்ளி மாணவியை மது அருந்த வைத்து அவரது வீட்டிற்கு அருகில் மர்ம நபர்கள் இறக்கிவிட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை அவரது பெற்றோர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மர்ம நபர்கள் யார் என்பது குறித்தும் அவர் ஏதேனும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒருவனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கி 50 ஆண்டுகால அரசியலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு ஏற்றதை தொடர்ந்து நாகைக்கு சென்ற அவருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப்பணிகள் திட்ட அலுவலரை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் சிவகங்கை ஆட்சியர் வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகள் பணி முடித்த அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 2023ஆம் ஆண்டு வழங்க வேண்டிய பதவி உயர்வை வழங்காமல் இழுத்தடிப்பதாக குற்றம் சாட்டினர். சென்னை சோலிங்கநல்லூர் அருகே மழைநீர் வடிகால்வாயில் மனிதர்களை இறக்கிவிட்டு கழிவுகளை அகற்றும் அவலம் நடந்துள்ளது. சோலிங்கநல்லூர் மேடவாக்கம் செல்லும் செம்மொழி சாலையில் உள்ள இந்த கால்வாயில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்தனர். உலக புகழ்பெற்ற குலசேகரன் பட்டினம் தசரா திருவிழாவிற்கு வருகை தந்த பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் சிரமத்திற்கு ஆளாகினர். முத்தாரம்மன் கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்திருந்த நிலையில் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்ல பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு தந்தை உயிரிழந்த நிலையில் மகனை அப்பகுதி மக்கள் உயிரோடு மீட்டனர். பண்டப்பள்ளியில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள சிவன் கோவிலுக்கு புறப்பட்ட பெங்களூருவைச் சேர்ந்த மடடா லோகிதா மற்றும் அவருடைய மகன் சாத்விக் ஆகியோர் அங்குள்ள பழுதடைந்த குறுகிய தரைப்பாலம் வழியாக நடந்து சென்றபோது தவறி விழுந்தனர். மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் தீவிர மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. கேரளாவில் நிபா வைரஸ் தொற்று பரவலால் மாநில எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பிறகே தமிழ்நாடு எல்லைக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வழிமுறைகளை கோரமண்டல ஆலை நிர்வாகம் பின்பற்றுவதில்லை என திருவொற்றியூர் முன்னாள் எம்எல்ஏ குப்பன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அம்மோனியா கசிவால் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் கடல் வழியே தொழிற்சாலைக்கு அம்மோனியா கொண்டு வருவதை தடுக்க உள்ளதாக கூறியிருக்கிறார். உலகத்தின் சூழல் எப்படி அமைந்தாலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேவை என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு முதலமைச்சர் பணியாற்றி வருவதாக கூறினார். ஈரோட்டில் மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட இடங்களில் சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. ஆர்கேவி சாலை, மணிக்கூண்டு சாலை, காவேரி சாலை போன்ற இடங்களில் காணப்பட்ட சாலை ஆக்கிரமிப்புகளை JCB இயந்திரங்களைக் கொண்டு மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். நீலகிரி
மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள இருளர் பழங்குடியின கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். வெள்ளேரி மலை கூவக்கரை ஆகிய இடங்களில் வசித்து வரும் இருளர் இன மக்களுக்கு சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை சிட்லப்பாக்கம் மேம்பாலத்தில் இருந்து இறங்கிய கார் ஒன்று சாலை தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. இதில் காரில் சென்றவர்கள் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் அங்கு ஒளிரும் தன்மை கொண்ட தடுப்புகள் இல்லாததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மயானத்தில் உள்ள தகனமேடை பழுதடைந்து சிதிலமடைந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளில் முறையான சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதிகள் இல்லாததால் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாக புகார் தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பூட்டிக் கிடக்கும் வீடுகளை குறிவைத்து 96 கிராம் தங்க நகைகள், 465 கிராம் வெள்ளிப்பொருட்களை திருடியதாக தூத்துக்குடியைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இளைஞர் பகல் நேரத்தில் IT கம்பெனியில் கார் டிரைவராகவும் இரவு நேரத்தில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் நடந்த கொலை மற்றும் கொலை முயற்சி சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்தனர். மேலக்கால் கணவாய் அருகே பைக்கில் சென்று கொண்டிருந்த இளைஞரை வழிமறித்து அவரது முகத்தில் மிளகாய்பொடி தூவி மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். இதேபோல திருவேடகத்தில் போதை ஆசாமி ஒருவர் தம்பதி மற்றும் அவர்களது பேரனை கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் பேர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ் பூக்கள் தற்போது பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்குகின்றன. ஆரஞ்சு நிறத்திலும் நீல நிறத்திலும் குருவிகள் போன்று தோற்றமளிக்கும் இந்த பூக்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். திண்டுக்கல் அருகே பட்டப்பகலில் விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். பழனி ஜவஹர் நகரைச் சேர்ந்த ரமேஷ் வீட்டை பூட்டிவிட்டு தனது மனைவியோடு விவசாய நிலத்திற்கு சென்ற நேரத்தில் நகை மற்றும் பணம் திருடு போனது. தாம்பரம் அருகே கடந்த 25 வருடங்களாக போலீசார் கண்ணில் மண்ணை தூவி செயின் பறிப்பு மற்றும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். கேரளாவைச் சேர்ந்த சசி என்ற கொள்ளையனை மாதவரம் பேருந்து நிலையத்தில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். செங்கல்பட்டு அருகே உள்ள ஏரியில் விதிமுறைகளை மீறி மண்ணள்ளி லாரி லாரியாக கொண்டு செல்லப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆறுவடி சாலை அமைப்பதற்காக திருப்போரூர் பெரிய இரும்பேடு ஏரியில் இருந்து மண் எடுக்க அரசு அனுமதி வழங்கியிருக்கும் நிலையில் ஒப்பந்தம் எடுத்திருக்கும் நிறுவனம் குறிப்பிட்ட அளவை தாண்டி மண்ணள்ளி செல்வதாக புகார் எழுந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி அருகே பக்கவாட்டு தடுப்புகள் இல்லாத லாரிகளில் கிரானைட் கழிவு கற்கள் ஏற்றி செல்லப்படுவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போச்சம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் கிரானைட் தொழிற்சாலைகளில் கழிவு கற்களை ஏற்றிச் செல்லும் லாரிகள் பாரம் தாங்காமல் கவிழ்ந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மாவட்டம் உடன்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கட்டிட வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை இருவர் திருடி செல்லும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. CCTV காட்சிகளில் பதிவான இருவரும் பிடிபடாத நிலையில் அடிக்கடி இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்டுத்தர வலியுறுத்தி மீனவர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அனைத்து மீனவ சங்க கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான மீனவ பெண்கள் குடும்பத்தினரோடு கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி நடு ரோட்டில் வாழைமரத்தை நட்டு வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பருத்திச்சேரி கிராமத்தில் உள்ள சாலை கடந்த 15 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரோடு இணைந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருமூர்த்தி அணையில் இருந்து உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறக்க கோரி பொள்ளாச்சி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையின் உபரி நீரை சேமிக்கும் வகையில் கட்டப்பட்ட உப்பாறு அணையின் நீரில் அளவு PAP திட்ட பாசன விரிவாக்கத்தால் குறைந்தது. நாகப்பட்டினத்தில் விவசாயிகள் சோதனை முறையில் செண்டிப்பூ சாகுபடி செய்த நிலையில் உரிய விலை கிடைக்காததால் வேதனை அடைந்துள்ளனர். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்படாததால் செண்டிப்பூக்களை விவசாயிகள் சாகுபடி செய்தனர். இந்த நிலையில் 1 கிலோ செண்டிப்பூ 20 ரூபாய்க்கே விலை போனது.
தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் தண்ணீர் இல்லாமல் விளைநிலங்கள் தரிசு நிலங்களாக கிடப்பதால் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டு 2 மாதங்களை கடந்தும் இதுவரை தண்ணீர் வந்து சேராததால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பதால் ஆதாரில் திருத்தம் மேற்கொள்ள பெற்றோர் தங்கள் பிள்ளைகளோடு கள்ளக்குறிச்சி ஆதார் மையத்திற்கு படையெடுத்த நிலையில் மையம் பூட்டப்பட்டிருந்ததால் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. அதிகாரியை முற்றுகையிட்ட நிலையில் ஆதாரில் திருத்தம் மேற்கொள்ள முடியாமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர் சைக்கிளில் பேட்டரி பொருத்தி சாதனை படைத்திருக்கிறார். பள்ளிக்கு குறித்த நேரத்தில் செல்ல முடியாததால் சைக்கிளில் பேட்டரி பொருத்தி இயக்கி 10 நிமிடங்களில் பள்ளிக்கு சென்று வரும் மாணவர் அபிஷேக்கை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாராட்டியிருக்கிறார். மாவட்டம் அறப்படி தேவன்பட்டியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்காமல் புதிய சாலை அமைக்கக்கூடாது என மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையான கால்வாய் வசதி இல்லாமல் சாலையில் தேங்கும் கழிவுநீரால் நோய் தொற்று பரவுவதாக புகார் தெரிவிக்கும் மக்கள் அதே கழிவுநீரில் நின்று கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வைவேஸ்புரத்தில் எந்தவொரு முன் அறிவிப்புமின்றி ஆக்கிரமிப்பு வீடுகளை அதிகாரிகள் இடித்து தள்ளியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வீட்டில் இருக்கும் பொருட்களை கூட எடுக்க நேரம் தராமல் சிறிதும் மனிதநேயமின்றி வட்டாட்சியரும் போலீசாரும் அராஜக போக்குடன் நடந்து கொண்டதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் வேலங்குடி ஊராட்சியை நகராட்சியில் இணைக்க வேண்டாம் என்பதை வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டனர். ஊராட்சியை நகராட்சியோடு இணைத்தால் விவசாயம் பாதிக்கப்படும், வரி உயரும், ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோகும் என மக்கள் அச்சம் தெரிவித்தனர். கோவை பெரிய நாயக்கன் பாளையத்தில் மதுபோதையில் கஞ்சா வியாபாரிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். சித்தாபுதூரை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனக்கு குழந்தை பிறந்ததற்காக அவரது நண்பர் கண்ணன் உள்ளிட்டோரை அழைத்து மது விருந்து அளித்தார். அப்போது கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் கண்ணனை கொலை செய்ததாக தெரிகிறது. திண்டுக்கல்லில் தலையை சிதைத்து இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே திமுக நிர்வாகி சரவணன் கொலை செய்யப்பட்டதற்கு பழி தீர்க்கும் வகையில் பூச்சி நாயக்கன் பட்டியை சேர்ந்த முகமது இர்பானை கொலை செய்ததாக கைதான 4 பேரும் வாக்குமூலம் அளித்தனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் 9வது பெண்கள் உலகக்கோப்பை தொடரில் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் இன்று நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 7:30 துபாயில் நடைபெற உள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் 2வது லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை 31 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. ஷார்ஜாவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் 20 ஓவரில் 116 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து விளையாடிய இலங்கை அணி 20 ஓவருக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து 85 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 2024 IPL நாக் அவுட் சுற்றில் RCB தோற்ற பிறகு தோனி விரக்தியுடன் மைதானத்தை விட்டு வெளியேறியதாகவும் ஆக்ரோஷத்தில் டிவியை உடைத்ததாகவும் ஹர்பஜன் சிங் கூறியிருப்பது அபத்தமானது என CSK அணியின் பிசியோதெரபிஸ்ட் டாமி சிம்செக் தெரிவித்துள்ளார். தோனி எந்த ஒரு போட்டிக்கு பிறகும் ஆக்ரோஷமாகி தான் பார்த்ததே இல்லை என்றும் இது பொய் செய்தி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான 50வது தேசிய சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி சிவகங்கை மாவட்டம் மாநகிரியில் துவங்கியது. செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் நடைபெறும் சதுரங்க போட்டியில் தமிழகம் உட்பட 25 மாநிலங்களில் இருந்து 153 போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் இன்று கோலாகலமாக துவங்க உள்ளது. இதனை முன்னிட்டு வெங்கடேச பெருமாள் சார்பில் சேனாதிபதி ஸ்ரீ விஸ்வக்சேனர் அலங்காரத்துடன் எழுந்தருளி கோவிலில் 4 மாட வீதிகளில் வலம் வந்ததை அடுத்து திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நவராத்திரி திருவிழாவை ஒட்டி மதுரை மாடக்குளத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கபாலீஸ்வரி அம்மன் கோவிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நவராத்திரி முதல் நாளில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சென்னை வில்லிவாக்கம் சௌமியா தாமோதர பெருமாள் கோவிலில் திருப்பதி திருக்குடைகள் ஊர்வலமாக வருவதை ஒட்டி சிறப்பு பூஜையாக சத்தியநாராயண பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சத்தியநாராயண பெருமாளை மனமுருக வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் நவராத்திரி கொலு விழா தீப ஆராதனையுடன் தொடங்கியது. தொடர்ந்து நடராஜர் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள நவராத்திரி பொம்மைகளுக்கு ஆராதனையும் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். Thank you.
வேலூர் மாவட்டம் நடுப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் தேவஸ்தானத்தில் நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு கடசாபன ஊர்வலம் நடைபெற்றது. குடியாத்தம் காமாட்சி அம்மன் பேட்டையில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோவிலை வந்தடைந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஏகாந்த சேவை விமரிசையாக நடைபெற்றது. நவராத்திரி பெருவிழாவை ஒட்டி கோவிலில் கொலு வைத்து வழிபாடு நடைபெறும் நிலையில் உற்சவர் காசி விசாலாட்சி ஏகாந்த சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நவராத்திரியின் முதல் நாளில் கோமதி அம்மன் வெள்ளிச்சப்பரத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். மிலாடி நபியை ஒட்டி நாகையில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தர்கா பரம்பரை ஆதீனம் மஸ்தா கலிஃபா சாஹிப் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு துவா நிகழ்ச்சியில் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளுர் ஷானவாஸ் உட்பட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அமேசான் கிரேட் இந்தியன் பெஸ்டிவல் விற்பனையின் ஒரு பகுதியாக அமேசான் நவராத்திரி விற்பனையும் தொடங்கியுள்ளது. இந்த விற்பனையில் IQZ சீரிஸ் மற்றும் ரியல்மி நார்சோ சீரிஸ் போன்களுக்கு இதுவரையில் கிடைக்காதபடி பேங்க் டிஸ்கவுண்ட் வழங்கப்பட்டுள்ளது. கூடவே கூப்பன் டிஸ்கவுண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 7 இருக்கைகளை கொண்ட கியா கார்னிவல் கார் அறிமுகம் செய்யப்பட்டது. இது சொகுசு அம்சங்கள் நிறைந்த MPV ரக கார் மாடலாகும். 8 ஏர் பேக்குகள், 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், 12 வழிகளில் அட்ஜஸ்ட் செய்யும் இருக்கை என பல்வேறு அம்சங்களுடன் 63,90,000 ரூபாய் விலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.